ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वर गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः पुरदकदानुकरवै पुरवैरिविमर्दपुलगिताङ्गलतां पुनदीं काञ्जीदेशं പുഷ്പായുധ വീര്യ സരസ പരിപാടിയും മോകവി അമ്പാളെ ശിവപെരുമാനോട് അണപ്പില തൻ ഉടമ്പ புல்லரிக்கச் செய்த அந்த அம்பாள் பூவை ஆயுதமாக கொண்ட மன்மதனோடு வீரியத்தை சுவைக்கின்ற நடைமுறை கொண்டவள் காஞ்சியை புனிதப்படுத்துபவள் அவளை எப்போது என் முன் கொள்வேன் அல்லது காண்பேன் அதானது பூர்வஜன்ம புண்ணியம்னு ஒன்று இருக்குது அந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் காளிதாசனாக இருந்தவர் மோகராக வந்து அம்பால ஒரு தடவை ஏசினதுனால அவருக்கு ஒரு இன்னொரு பிறவி எடுக்க வேண்டி வந்தது அதில் மோகராகவும் பிறந்தார் வாய் பேச முடியாதவராக பிறந்தார் அந்த அம்பாளை வந்து ஜென்ம புண்ணியத்தினாலேயே காஞ்சிபுரத்தில் வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் வந்து அவதரித்தார் அம்பாளை வந்து அந்த ஜென்ம புண்ணியத்தினால் இந்த ஜென்மத்திலையும் அந்த அம்பாளுக்கு முன்னால் உட்காந்துட்டு தாயே தாயேன்னு அழுதுட்டு இருந்திருக்கார் ஒரு கட்டத்தில் அம்பாள் வந்து அவருக்கு பேசும் திறமையை கொடுத்தார் அந்த பேசும் திறமை கிடச்ச உடனே அவர் பாடினது தான் மூக பஞ்சசதிங்கிற ஐநூறு ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றிலையும் அம்பாளை பற்றி அவர் இனி எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் இப்போ இதில் அவர் என்னங்கிறார் இப்படி அழகான அந்த லாவண்யமாக இருக்கிற அந்த சச்சிதானந்த சுரூபத்தை நான் எப்போ பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சங்கடப்பட்டு கேட்குறார் சச்சிதானந்தத்தை பார்க்கறது அவ்வளவு சுலபம் அல்ல அது எத்தனை புண்ணியம் பண்ணி இருந்தாலும் அந்த சச்சிதானந்த அந்த சத்துக்கு அந்த சித்துக்குள்ளே இறங்கி அனுகிரகம் பண்ணணும்னு தோன்றினாலே ஒழிய அதை வந்து பார்க்குறது வந்து ரொம்ப கடினம் அது ரெண்டாவது வந்து நம்ம மேற்கொள்கிற எரி எல்லா ஜபங்களும் தபங்களும் எல்லாமே வந்து அவளை நோக்கி ஒருமுகப்பட்டு இருக்கணும் அப்படி இருக்கிறத என்ன ஆகிடும் கேட்டால் ஏதோ ஒரு தருணத்தில் அவள் வந்து நம்மளுக்கு ஒரு காட்சி கொடுப்பளதும் நம்ம வந்து இல்லை இப்படித்தான் அவள் காட்சி தருவன்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அதானது நம்ம ஜபம் பண்ணுறதோ அதுக்கு ஒரு தியானம் இருக்கும் அந்த தியானத்தில் அம்பாள் வந்து ஈரேழு பதினாலு லோகங்களும் வியக்கிற மாதிரி இருக்கக்கூடியன லாவண்யத்தோடு அழகோடு இருக்கிற அந்த சுரூபம் இப்போது லலிதா சகசிரநாம பாராயணம் பண்ணுறது அதில் ரெண்டு மூணு நாலு ஸ்லோகங்கள் இருக்குது தியான ஸ்லோகங்களாக கொடுத்துருக்காள் அந்த தியான ஸ்லோகங்கள் எல்லாத்திலையும் நம்ம எந்ததான் கூர்மையாக கவனித்து பண்ணி வந்தாலும் அந்த உருவில தான் அவள் வந்து நம்மளுக்கு காட்சி தருவாளுங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது எந்த கேரண்டியும் கிடையாது இப்போ அருணாம் கருணாதரங்கிதாட்சிங்கிற ஒரு தியானம் இருக்கு சிந்தூரண விக்கிரகிற தியானம் இருக்குது இப்படி இந்த தியானங்களை எதெடுத்தாலும் அதில் வந்து அழகு பிழம்பாகவே அம்பாளை காட்சி தரா ஆனால் அப்படித்தான் அவள் வந்து நம்மளுக்கு காட்சி தருவதுன்னு நம்மளால் எப்போவுமே சொல்லவே முடியாது அதுக்கு காரணம் ஸ்திரீஸ்வரூபம் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் ஸ்திரீஸ்வரூபம் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அது அம்பாள் சுரூபமே அதை மதிக்க நம்மளுக்கு தெரியலன்னு நம்ம நினச்சப்போம் இல்லை அழகான வடிவம் உள்ள ஸ்திரீதான் வந்து அம்பாள் சுரூபமாக இருப்பன் அப்படி கிடையாது ஒரு உதாரணத்துக்கு அம்பாள் தூமாவதி எடுத்துன்னா கிளவி விதவை பல்லெல்லாம் பொங்கி இருக்கலாம் உடம்பெல்லாம் அப்படியே சுழுங்கி ஒரு முறம் சூல் இதெல்லாம் வச்சுண்டு அப்படி அம்பாள் காட்சி தரான்னா அவள் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை எதனாலன்னா அவள் எந்த உருவில் வருவன்னு நம்மளால் சொல்ல முடியாது யாராலையும் சொல்ல முடியாது கவி பாடுறவா எல்லாருக்குமே அம்பாள் இப்படித்தான் எனக்கு காட்சி தருவனு எந்த கவியாலையும் ஊகிக்க முடியாது ஒரு சில குறிப்பிட்ட யோகம் பண்ணினவாழ ஒழிய உதாரணத்துக்கு காளிதாசன் காளிதாசனுக்கு வந்து ஸ்ருங்கார பாவத்திலே அம்பாளை பாடி பாடி அந்த ஸ்ருங்கார பாவத்திலே அம்பாள் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து அப்படித்தான் எல்லாருக்கும் காட்சி கொடுப்பான்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு இல்லை துர்வாச மகர்ஷிக்கு அம்பாள் காட்சி கொடுத்துருக்கா பகவான் விஷ்ணுவுக்கு சிவனுக்கு ருத்ரனுக்கு ஈசனுக்கு சதாசிவனுக்கு எல்லாருக்குமே அம்பாள் காட்சி கொடுத்துருக்கான் ஆனால் அவள் காட்சி அப்படித்தான் கொடுப்பள் அப்படிங்கிறதுக்கு அவளாலேயும் கேரண்டி சொல்ல முடியாது ஏன்னா அழகு பழம்பாக வந்து அம்பாள் நம்மளுக்கு காட்சி தருவனுங்கிறத நம்ம நினச்சிக்கிறது தப்பு ஒரு ஸ்திரீ உருவத்தில் தான் அவள் வருவளே தவிர அவள் வந்து இப்படித்தான் நம்மளுக்கு காட்சி தருவல் அப்படின்னு சொல்ல முடியாது அது எப்படின்னா மகாபெரிவாவோடு அம்பாள் ரொம்ப விளையாடுவாள் ஒரு தடவை ஆந்திராவில் மகாபெரிவா கேம்பங்க இவர் கூடவே எப்போவுமே அம்பாளோட ஒரு சின்ன விக்கிரகத்தை கொண்டு நடப்பார் காமாட்சி தேவியோடு அன்றைக்கி அதை அலங்காரம் பண்ணுறத அவர் பார்த்துருக்கார் அதில் ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து அந்த துணியில் அவளுக்கு கொடுத்திருக்கிற புடவையில் ரெண்டு மூணு இடம் கிழிஞ்சிருக்கு அவர் அதை பெருசாக பாவிக்கலை தன்னோட ஜபாதிகள் எல்லாம் பண்ணிட்டு பூஜை பண்ண ஆரம்பித்தார் இவர் பூஜை பண்ணின்னு இருக்கிறத ஒரு சித்த பிரம்மம் அதானது ஒரு மூளை சரியில்லாத ஒரு ஒரு ஸ்திரீ அங்கே வந்தால் அவள் உடுத்தின்னு இருக்கிறது எல்லாமே வந்து கந்தல் கிழிசல் அப்படி வந்து இவளை பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து இவளை எப்படி மகா பெரிவாழ்கிட்ட அனுப்ப முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தார் மகா பார்த்தார் எதுவும் சொல்லலை வந்து ஆச்சு போச்சுன்னு கத்துறாங்க கத்திட்டு சொல்கிறான் எனக்கு ஒரு புடவை தான் எனக்கு புடவை தான் எனக்கு புடவை தான் கத்தின் இருக்கான் மகாபிரிவா உடனே கூட இருந்த ஒருத்தரை பார்த்தார் அவரோட பார்வையிலையே புரிஞ்சுட்டு அவர் வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு பட்டுப்புடவை ஒரு ரவுக்கத்துண்டு பழம் பூ வெத்தலை வாக்கு எல்லாமே வச்சு கொடுக்குறான் அவளை அந்த சாரி எடுத்துட்டு ஓடிட்டான் அப்போது சாரி எடுத்துட்டு ஓடின உடனே அதில் இருக்கிற ஒருத்தருக்கு சந்தேகம் மகா மகாபெரிவாள்டேருந்து புடைய வாங்கி யாருக்காவது விற்று போடுவா அப்படின்ட்டு அவள் பின்னாலே போனார் போய் போய் யாருமே இல்லாத ஒரு இடம் வந்த உடனே அவங்க நின்னா இவரும் நின்னார் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தா இவரும் நடக்க ஆரம்பித்தார் அப்படி ஒரு கட்டத்தில் வந்த உடனே அவ திரும்பி நின்று ஓங்கி ஒரு அற விட்டா ஓங்கி அற விட்ட உடனே அவருக்கு பிரச்சனை எழுந்து போச்சு ரொம்ப நேரம் கழித்து அது வழியாக வந்தவாளுக்கு தெரியும் இவர் வந்து மடத்தில் வேலை செய்கிறவர் அப்படின்னு அவரை தாங்கி பிடிச்சி கொண்டு வந்து பெருமாச்சாரிய முன்னால் நீக்க வச்சா அவருக்கா கண்ணில் தாரதாரியாக தண்ணி எல்லாம் முடிஞ்ச எல்லாரும் உடனே மகாபிரிவாக கேட்டார் அவர்கிட்ட உடவை நான் ஒருத்தக்கி கொடுத்தேனே அவை அதை என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க போனியோ அப்படின்னு கேட்டார் அவரால் பேச முடியல கண்ணிலேருந்து பல 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 பலான்னு தண்ணி ஒழுகிறது அது அம்பாள் பைத்தியமே இது பாரு அம்பாளோட என் இன்னைக்கு அம்பாளுக்கு சாத்தி இருக்கிற புடவே பாரு விக்கிரகத்தில் எத்தனை இடத்துல கிழிஞ்சிருக்கு அதனால் அவன் வந்து வாங்கிட்டு போனா அதை நீ சரிபார்க்க போனே அடிபலமோ அப்படின்னு கேட்டு அவருக்கு தெரியாதன்னு ஒன்றும் இல்லை அவர் உட்காந்த இருந்தே இதை தெரியும் அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா பரமாச்சாரியர்களுக்கு முன்னாலேயே அம்பாள் இப்படித்தான் வந்திருக்கா ஒரு பைத்தியமா ஆனால் அவருக்கு தெரிஞ்சுக்க கூடின விஜானமும் அந்த மனப்பக்குவமும் அவருக்கு இருக்கு அதனால் அவர் புரிஞ்சுடா அது வந்தது யாருன்னு அப்போ நம்மள் வந்து அம்பாள் நம்மளுக்கு வந்து காட்சி தரணும் அப்படின்னா எல்லா ஸ்திரீ சுரூபமாகவும் அம்பாளை நம்ம பார்க்கணும் அது எப்பேர்பட்டவளானாலும் சரி பல்லு பொங்கினவளோ இருக்கிறவளோ பல்லு இல்லாதவளோ கோ கண்ணு கோணா இருக்கிறவளோ எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அது அம்பாள் சுரூபமாக நினச்சி நம்மளை அவளை ஆராதிச்சுன்னு வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அவளோட தரிசனம் கிடைக்கும் நாராயண 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 நாராயண